இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. அடுத்து வரும் நாட்களில் மேற்கு மண்டல பகுதிகளில் மிதமான மழையுடன் மணிக்கு 2 முதல் 7 கிலோமீட்டர் வரை வேகமான காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மழை தொடர்ந்து எதிர்பார்க்கப்படுவதால் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும், பாசனம், உரமிடல் மற்றும் மருந்து தெளித்தலை ஒத்திவைக்கவும். வெப்பநிலை குறைந்து தூறல் மழையுடன் காணப்படுவதால் நெல்லில் குலைநோய் வர வாய்ப்புள்ளது. ஆதலால் முன்னெச்சரிக்கையாக முதல் தடவையாக ட்ரைசைக்ளோசோல் 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 கிராம் என்ற அளவில் கலந்து மழையில்லாத நாட்களில் தெளிக்கவும். வெப்பநிலை குறைந்து காணப்படுவதால் நெல்லில் இலைமடக்கு புழு வர வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் வயலை நன்கு கண்காணித்து 1 லிட்டர் தண்ணீருக்கு குளோர் பைரிபாஸ் 2 மில்லி அல்லது ட்ரையோசோபாஸ் 2 மில்லி கலந்து தெளிக்கவும். நெல்லில் குலைநோய் வருவதற்கான தட்பவெப்பநிலை நிலவுவதால் 1 ஏக்கருக்கு ட்ரைசைக்ளோசோல் 75 WP 200 கிராம் என்ற அளவில் தெளிக்கவும். வாழையில் சிக்கோடோக்கா இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளதால் பைரோக்ளோஸ்ட்ரோஃபின் 20% WG ஏக்கருக்கு 300 கிராம் என்ற அளவில் தெளிக்கவும். மழை தொடர்ந்து காணப்படுவதால் எல்லா பயிர்களுக்கும், குறிப்பாக மஞ்சள், பருத்தி மற்றும் மக்காச்சோளம் போன்ற பயிர்களுக்கு தக்க வடிகால் வசதி கண்டிப்பாக செய்யவும். மிதமான மழையுடன் இடி மின்னலுடன் எதிர்பார்க்கப்படுவதால் கோழி மற்றும் மாட்டு கூடாரங்களில், முக்கியமாக இளம் கால்நடைகளுக்கு போதிய பாதுகாப்பு ஏற்படுத்தவும். வரும் நாட்களில் மழையுடன் அதிக காலை மற்றும் மாலை காற்றின் ஈரப்பதம் எதிர்பார்க்கப்படுவதால் மாடுகளுக்கு மற்றும் கோழிகளுக்கு உலர்ந்த தீவனங்கள் கொடுக்கவும். நிலவும் அதிக ஈரப்பதமான வானிலை மற்றும் 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் கால்நடைகளுக்கு மூச்சு திணறல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் போதிய கதகதப்பினை ஏற்படுத்துவதுடன் சுத்தமான குடிநீரும் வழங்கவும். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. வடிகால் வாய்க்கால்களை தூர்வாரி பண்ணை குட்டையுடன் முறையாக இணைத்து மழை நீரை சேமிக்கவும். பயிர்களுக்கு உரம் இடுவது மற்றும் பூச்சி மருந்து தெளிப்பதை தவிர்க்கவும். எதிர்பார்க்கப்படும் மழையை கருத்தில் கொண்டு தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும், தள்ளி போடவும். காவிரி டெல்டா பகுதிகளில் வரும் நாட்களுக்கு மிதமானது முதல் கனமழை பெய்யும் என்பதால் விவசாயிகள் தங்கள் வயல்களில் உள்ள பயிர்களுக்கு முறையான வடிகால் வசதி ஏற்படுத்தவும். கனமழை பாதிப்பை தடுக்க முன்னெச்சரிக்கையாக கரும்பு பயிருக்கு விட்டம் கட்டி மண் அணைக்கவும். பழமரங்களில் காற்று புகும் வகையில் கிளைகளை வெட்டுதல் மற்றும் வாழை சாகுபடி செய்யும் விவசாயிகள் தங்கள் மரங்களுக்கு முட்டு கொடுத்து பாதுகாக்கவும். கனமழை எதிர்பார்க்கப்படுவதால் கன்றுகள் மற்றும் ஆட்டுக்குட்டிகளை மேட்டு பாங்கான பகுதியில் மழைசாரல் படாமல் பாதுகாக்கவும். தெற்கு மண்டலம் ஒன்றிற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. அடுத்த 5 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் நீர்ப்பாசன பயிர்களுக்கு பாசனம் செய்வதை ஒத்திவைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மழையின் காரணமாக பருத்தியில் மண் அரிப்பை தடுக்க தழைக்கூளம் கொண்டு மூடாக்கு போர்வை அமைக்கவும். தொடர் மழை பெய்வதால் மக்காச்சோள பயிரின் நிலை பாதிக்கப்படும். எனவே விவசாயிகள் மண் அணைத்து புதியதாக வடிகால் அமைத்து கூடுதலான பாதுகாப்பு அளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மழையின் காரணமாக மிளகாயில் மருந்து தெளிப்பதை தவிர்க்கவும். போதுமான வடிகால் வசதியை ஏற்படுத்தி வேரழுகல் நோய் ஏற்படாமல் தவிர்க்கவும். தொடர்ந்து மழை பெய்து வருவதால் தொழுவு பகுதிகள் ஈரமாக இருக்கலாம். எனவே கால்நடைகளை நன்கு உலர்ந்த பகுதியில் வைத்திருக்கவும். சுண்ணாம்பு போன்ற கிருமி நாசினிகளை பயன்படுத்தி சுத்தம் செய்யுமாறு விவசாயிகள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தெற்கு மண்டலம் 2 உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. மக்காச்சோள பயிரில் கதிர் துளைப்பான் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இதன் புழுக்கள் கதிரை துளைத்து உள்ளே சென்று தின்று சேதம் விளைவிக்கும். புழுவின் சேத கழிவுகள் தாக்கப்பட்ட பகுதியில் காணப்படும். விளக்கு பொறி அமைத்து அந்துப்பூச்சிகளை கவர்ந்து அழிக்கலாம். 1 ஹெக்டேருக்கு 12 என்ற எண்ணிக்கையில் இனக்கவர்ச்சி பொறிகள் அமைத்து ஆண் அந்துப்பூச்சியின் எண்ணிக்கையை குறைக்கலாம். மேலும் 10 லிட்டர் தண்ணீருக்கு 50 மில்லி புங்கம் எண்ணெய், 50 மில்லி இலுப்பம் எண்ணெய், 50 மில்லி வேப்பெண்ணெய் உடன் 10 மில்லி ஒட்டும் பசை சேர்த்து நன்கு கலந்து 12 நாட்கள் இடைவெளியில் 2 முறை தெளிக்கவும். மருந்து தெளிக்கும் வேலையினை மழையில்லாத நாட்களில் மேற்கொள்ளவும்.
பருத்தியில் தண்டு துளைப்பான் தாக்குதலானது பரவலாக தென்படுகிறது. இவை தண்டு பகுதிகளை தாக்கி சிறிய துளைகளை உண்டாக்குகின்றன. இலைகள் உதிர்ந்துவிடும். தாக்கப்பட்ட செடிகள் வாடி காய்ந்துவிடும். இதனை கட்டுப்படுத்த 10 லிட்டர் தண்ணீருக்கு 10 மில்லி என்ற அளவில் குளோரோசினிலிப்ரோல் மருந்தினை கலந்து தெளிக்கலாம். மேலும் 1 ஹெக்டருக்கு 25 டன் என்ற அளவில் தொழு உரம் அல்லது 250 கிலோ வேப்பம் புண்ணாக்குகளை அடியுரமாக இட வேண்டும். செண்டுமல்லி பூ பயிரில் சிவப்பு சிலந்தி பூச்சிகள் பரவலாக தென்படுகிறது. இப்பூச்சிகள் செடிகளின் இலைகள் மற்றும் பூச்சிகளிலிருந்து சாற்றினை உறிஞ்சும். சேதம் அதிகமாகும் போது பூக்கள் காய்ந்துவிடும். இதனை கட்டுப்படுத்த ப்ராப்பகைட் என்ற மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 1.5 மில்லி வீதம் கலந்து தெளிக்க வேண்டும். தக்காளி பயிரில் உயர் மகசூலை பெற 1 ஹெக்டருக்கு 325 கிலோ என்ற அளவில் யூரியா மற்றும் 250 கிலோ என்ற அளவில் பொட்டாஷ் இவற்றை 3 சமமான அளவுகளில் முறையே நடவு செய்த 30வது, 45வது மற்றும் 60வது நாட்களில் மேலுரமாக அளிக்குமாறு பரிந்துரைக்கப்படுகிறது. மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. கார்னேஷனில் ஃபுசேரியம் வாடலை கட்டுப்படுத்த கார்பன்டசிம் 0.1% அல்லது டிஃபனோகோனோசோல் 0.05% அல்லது சூடோமோனஸ் புளோரசன்ஸ் 25 கிராம் மற்றும் பேசிலஸ் அமிலோலிக் பாசியான்ஸ் 0.5% மண்ணை நனைக்க பரிந்துரைக்கப்படுகிறது. உருளைக்கிழங்கு, கேரட் மற்றும் பீட்ரூட் பயிர்களில் இலை துளைப்பான் தாக்குதலை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் சயான்ட்ரானிலிப்ரோல் 10.8 SC 1.8 மில்லி 15 நாட்கள் இடைவெளியில் 2 முறை தெளிக்க வேண்டும். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தற்போது கிடைக்கின்ற மழையினை பயன்படுத்தி நெல் சாகுபடி செய்ய உள்ள விவசாயிகள் புதிய மத்திய கால நெல் ரகங்களான 52, 56 மற்றும் ஆடுதுறை 55 போன்ற ரகங்களை தேர்வு செய்து 1 கிலோ விதைக்கு 10 கிராம் பேசிலஸ் சப்டிலஸ் கொண்டு விதை நேர்த்தி செய்து விதைப்பு செய்யலாம். புரட்டாசி பட்டத்தில் சின்ன வெங்காயம் சாகுபடி செய்ய உள்ள விவசாயிகள் வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் வயலில் வடிகால் வசதி ஏற்படுத்தி குமிழ் அழுகல் நோயினை தவிர்த்து வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் நெல் வயல்களில் வடிகால் வசதி மேற்கொள்ள வேண்டும். மேலும் உரமிடுதல், மருந்து தெளித்தல் போன்ற பணிகளை தற்காலிகமாக தள்ளி வைக்க வேண்டும் மற்றும் நீர்ப்பாசனத்தை தள்ளி வைக்க வேண்டும். அறுவடைக்கு தயாராக உள்ள பயிர்களை அறுவடை செய்து பாதுகாப்பான இடங்களில் சேமித்து வைக்க வேண்டும். கார்த்திகை பட்ட நிலக்கடலை சாகுபடி செய்யும் விவசாயிகள் DMV 13, TMV 14, VRI 8, VRI 9, VRI 10, CO 7 மற்றும் VSR 2 போன்ற ரகங்களை தேர்வு செய்து விதைத்து அதிக மகசூல் பெறலாம். வேர் மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்த வடிகால் வசதி அமைக்க வேண்டும் மற்றும் செடிகள் சாயாமல் இருக்க ஊன்றுகோல் அமைக்க வேண்டும். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மழை இருப்பதினால் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளித்தல், உரமிடுதல் ஆகியவற்றை தள்ளி போடவும். தென்னை மரங்களுக்கு உரிய வடிகால் வசதி செய்யவும். இல்லாவிடில் தொடர் மழையால் தென்னையின் வேரை பூஞ்சான நோய் தாக்க வாய்ப்புள்ளது. நெகிழி மழை தடுப்பான்களை மரத்தின் பால் வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம்.